வாங்க வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஒரு அருமையான டான்ஸ் தெரியுமா, செமையா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? இந்த பாட்டு கூட இன்னும் மனசுலயே இன்னைக்கு வீட்டுக்கு வீடு டிவி பெட்டி. சரி, ஆனா எனக்கு இப்ப இதுல ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு. என்னம்மா சந்தேகம்? என்னன்னா, இப்ப போட்டிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரோ கொடுப்போம், என்னென்ன மாதிரி இசைக்கருவிகள் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இப்பொழுது பார்த்த நடனம் லெசிம் நடனம். லெசிம் என்பது லெசிம் என்ற இசைக்கருவியை கையிலே வைத்துக்கொண்டு தட்டியும் இழுத்தும் பல அடவுகளை சுற்றி சுற்றி ஆடுவதுதான் லெசிம் ஆட்டம் என்று சொல்லப்படும். இந்த லெசிம் என்ற இசைக்கருவியை எப்படி செய்கின்றார்கள் என்றால், ஒரு நீண்ட கட்டை, ஒரு சிறிய கட்டை, இந்த இரு கட்டைகளையும் சலங்கையால் பிணைத்து வைத்திருப்பார்கள். அதில் நீண்ட கட்டையை இடது கையில் பிடித்து, சிறிய கட்டையை வலது கையில் பிடித்து தட்டியும் இழுத்தும் ஒலி எழுப்புகின்றார்கள். இப்படித்தான் இந்த லெசின் நடனம் ஆடப்படுகின்றது. இது ஒரு மராட்டிய கிராமிய நடனம். மராட்டிய சிவாஜி தன்னுடைய போர் வீரர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நடனம் என்று சொல்வார்கள். கொரில்லா யுத்த முறையை கையாண்ட அந்த மராட்டிய சிவாஜி தன்னுடைய போர் வீரர்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுப்பதற்கும், போர் அடவுகளை ஒத்திகை பார்ப்பதற்கும், உடற்பயிற்சிக்கும் இந்த நடனத்தை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். பள்ளிகளிலே இதை ஒரு கட்டாய உடற்பயிற்சியாக வைத்திருக்கின்றார்கள். குமரி மாவட்டத்திலே கேஜி போஸ் கலைக்குழுவை சார்ந்த பி ராஜு என்பவர் பல குழுக்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்கின்றார். களரி கலைக்குழுவினருக்கும் இந்த பயிற்சியை அவர் தந்திருக்கின்றார். மக்களை ஒன்று சேர்த்து ஊர்வலங்கள், பிரச்சார பயணங்கள் இவற்றிலே மக்களுடைய கவனத்தை ஈர்த்து அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக பல அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் இந்த உத்தி முறையை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். லெசிம் ஆட்டத்தினுடைய தன்மையில் போர் அடவுகள் மிகுதியாக இருக்கின்றன. எழுச்சியையும் ஆவேசத்தையும் எழுப்பக்கூடிய தன்மை இந்த லெசிம் நடனத்திற்கு உண்டு. ஒரு சில குழுக்கள் பிரமிடுகள் போன்ற பல சாகசங்களையும் செய்கின்றார்கள். லெசிம் நடனத்தை அடித்து ஒலி எழுப்புவது ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஆட்டத்தின் அடவுகள் பல வித்தியாசங்களை கொண்டிருக்கின்றது. லெசிம் ஆடும் பொழுது பாடல் குழுவினர் பாடல் பாடுகின்றார்கள். அந்த சமயத்திலே ஆட்டக்கலைஞர்கள் வட்டமாக நின்று கொண்டு அந்த லெசிமை தட்டி ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். பாடல் நின்றதும் அவர்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஆட்டம் மெதுவாக ஆரம்பித்து வேகமாகி நிறைவு பெறும். இதனுடைய இசைக்கருவிகளை பற்றி சொல்லும்போது லெசிம் எழுப்புகின்ற இசைதான் பிரதானமான இசை. இதை தவிர தவில், செண்டை போன்ற இசைக்கருவிகளை பயன்படுத்துகின்றார்கள். நடனத்தின் வேகத்திற்கு ஏற்றபடி கூட்டியும் குறைத்தும் வாசிக்கப்படுகிறது. இடையிடையே பாடலும் ஒரு இசையாக வந்து கொண்டே இருக்கின்றது. இதனுடைய ஆடை அலங்காரம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக கை கால்களை தூக்கி ஆடுகின்ற விதத்திலே சீருடை அணிகின்றார்கள். பெண்கள் சுடிதாரும் ஆண்கள் குர்தா பைஜாமா அணிகின்றனர். ஒரு சில குழுக்களிலே பள்ளி மாணவர்கள் அணிகின்ற ஒரு ஆடையும் சீருடையையும் அவர்கள் அணிந்து கொள்ளுகின்றார்கள். களரி கலைக்குழுவினர் இந்த நடனத்தில் ஒரு நாடக பாணியை இணைத்துள்ளார்கள். ஒவ்வொரு அடவு முடிந்தவுடன் பாடப்படுகின்ற அந்த பாடலுக்கு ஏற்றபடி ஒரு சில காட்சி அமைப்புகளை உருவாக்கியிருக்கின்றார்கள். கட்டியங்காரன் பாட்டை பாடுகின்றான். இந்த பாட்டிலே உலகமயமாக்கலின் ஒரு விளைவாகிய விளம்பரங்கள், தொடர்கள் இவைகள் ஏற்படுத்தும் தாக்கத்தை
கிண்டல் செய்து இந்த பாடல் வருகின்றது.